வணக்கம் மியூசிக் தியரி ஃபோர் பார்ட்ஸ் பிளேயிங் இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது கான்செப்டை கற்றுக்குவோம் மியூசிக் இஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸா ஐயோ செம போராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற இந்த மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ரியல் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல நீங்கள் படிக்கிற மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஆர்வத்தை கொண்டு வரும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் திருப்பி திருப்பி பாருங்கள் நீங்கள் சில விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நோட்ஸ் வேல்யூனா என்னன்றதை பார்க்கலாம் செமி ப்ரீவ் ஆர் ஹோல் நோட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு லைன் இருக்கும் ஒரு மியூசிக்கில் அந்த அஞ்சு லைனில் எத்தனாவது ஸ்பேஸில் இந்த நோட் இருக்குது கரெக்ட் செகண்ட் ஸ்பேஸில் இருக்குது இதுக்கு வேல்யூ எவ்வளோ தெரியுமா ஃபோர் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அமுக்கணும் ஃபோர்க்கு அப்புறம் அந்த விரலை அந்த கீழேருந்து எடுத்துடணும் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இது ஒரு லுத்தரன் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இருக்கிற ஒரு மியூசிக் அதில் வந்து இங்கே மூணு நோட் இருக்கா இந்த எல்லா நோட்டுமே எதில் இருக்குது செமி ப்ரீவில் இருக்குது இல்லாட்டினா ஹோல் நோட்டில் இருக்குது அடுத்தது மினிம் ஆர் ஆஃப் நோட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு சர்க்கிள் மட்டும் பார்த்தோம் அது செமி ப்ரீவ் ஹோல் நோட் இதுனா ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் இருக்கும் இந்த லைனுக்கு பேர் என்னன்றதை நம்ம அப்புறமேட் பார்க்கலாம் ஒரு நோட் இருக்குது இந்த ரவுண்டாக இருக்குல்ல இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கும் ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கா இதுக்கும் ஒரு பேர் இருக்குது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது ரெண்டு கவுண்ட்ஸ் ஏதாவது ஒரு நோட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ கையெடுத்துடணும் இது எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்குது அகெயின் நம்ம இதை ஜி கிளெஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் என்ன நோட்னா எஃப் நோட் என்ன எஃப் நோட்டுன்னு சொல்கிறீங்க ஏ நோட்டுன்னு சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எது எந்த எந்த பொசிஷனில் ஸ்பேஸில் இருந்தால் லைனில் இருந்தால் அது என்ன நோட்டுன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் அடுத்தது இது எக்ஸாம்பிள் பாருங்கள் எல்லா அந்த மியூசிக்கில் இருக்கிற எல்லாமே இங்கே பாருங்கள் இது மினிம் இது மினிம் ஆர் ஆஃப் நோட் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இருக்கா இது மட்டும் இந்த கார்டு எந்த எந்த நோட்டில் இருக்குது கரெக்ட் ஹோல் நோட்டில் இருக்காது செமி ப்ரீவ் அப்போ இந்த கார்டை மட்டும் வாசிக்கும் போது இந்த பர்டிகுலர் கார்டை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இந்த கார்டு நாலு நோட்டையும் அமைக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வாசிக்கிற மாதிரி இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்ம வேல்யூ மட்டும் கற்றுக்கோங்க இதை எப்படி வாசிக்கும் போது நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் அடுத்தது க்ரோஷே க்ரோஷே ஆர் குவார்டர் நோட் இதுக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுமா ஒரு கவுண்ட் இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் எக்கச்சக்க கார்டு இருக்குது பாருங்கள் எல்லா கார்டும் இந்த கார்டு எல்லாமே இந்த கார்ட்ஸ் எல்லாமே க்ரோஷேயில் இருக்குது க்ரோஷே எத்தனை கவுண்ட் ஒரு கவுண்ட் குவைவர் ஆர் எய்த் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும்னா ஆஃப் கவுண்ட் இது எத்தனாவதுல இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்குது தட் இஸ் எஃப் இப்போ நான் தனியாக இந்த ஆஃப் நோட்டை மட்டும் என்னால் வாசிக்க முடியாது அப்போ இந்த ஆஃப் நோட்டை வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு நோட்டோடைய ஹெல்ப் இருக்குது அதை பற்றி நம்ம அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த சிம்பிள் இருந்ததுன்னா இந்த சிம்பிள் இருந்ததுன்னா அது எத்தனை கவுண்ட் ஆஃப் கவுண்ட் இப்போ இந்த எயித்து நோட்டில் இங்கே ரெண்டு எயிட் நோட் இருக்குது இங்கே ஒரு எயிட் நோட் இருக்குது ஃப்ளாக் மாதிரி ஒன்று வரும் இங்கேயும் ஒன்று வரும் ஃப்ளாக் மாதிரி வரும் அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே ஒரு கோடு போட்டாங்க அப்படின்னா இந்த இது ஆஃப் நோட் இது ஆஃப் நோட் டோட்டலாக எத்தனை கவுண்ட் ஒரு கவுண்ட் இந்த மேலே இருக்கா இந்த நோட்டையும் இங்கே இணைக்கிற இந்த நோடு இந்த கோடு இருக்கா இந்த கோடுக்கு பேர் பீம்னு சொல்லுவாங்க அப்போ இது ஆஃப் கவுண்ட் இது ஆஃப் கவுண்ட்டை எது இணைச்சிருக்கு ஒரு பீம் இணைச்சிருக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் எல்லாமே ஆஃப் நோட் இது ஆஃப் இது எல்லாமே எயித்து நோட் இது ஆஃப் கவுண்ட் தானே அதனால் ஆஃப் நோட்னு சொல்லாமான்னா நீங்கள் ஆஃப் நோட் சொல்லக்கூடாது தியரட்டிக்கலாக மியூசிக்கில் இது ஆஃப் நோட் சொல்லக்கூடாது ஆஃப் கவுண்ட்னு சொல்லலாம் ஆனால் ஆஃப் நோட்னு சொல்லக்கூடாது இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிருந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் நோட் ஹெட் அப்படின்பாங்க ஒரு கோடு வரைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்டெம்மையும் என்ன இணைக்கும்னா பீம் இணைக்கும் இல்லை நான் தனியாக தான் இந்த எயித்து நோட்டை வரைய போகிறேன் அப்படின்னா இப்படி ஒரு 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 கோடு மாதிரி வரைவீங்களா அதுக்கு பேர் ஃப்ளாக்னு பேர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க Thank you.